ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இது ரெடி பண்ணுறக்காக ஒரு அகலமான நான் மண் பாத்திரம் எடுத்திருக்கேங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கடாய் இருந்துச்சு அப்படின்னா கூட ரெடி பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. மண் சட்டி லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரெண்டாக கட் பண்ணி இந்தளவுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 6 பல் பூண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் போட்டு வதக்க தேவையில்லைங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக கூட ஆக தேவையில்லை. ஒரு 2 செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக, அதாவது வந்து 7-8 மிளகு உள்ளே சேர்த்துக்கலாம். அதிகமாக மிளகு சேர்க்க தேவையில்லை. இப்போ மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளெல்லாம் சேர்க்க போகிறதுனால மிளகாய் வந்து இந்தளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் குட்டி பசங்களாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இதோடய 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மல்லித்தூள் வந்து நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுறது. இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ மல்லித்தூள் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் கடையில் வாங்கின மல்லித்தூளாக இருந்தாலும் நீங்கள் இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். பட் கிரைண்டரில் அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இல்லைங்களா, அதனால் லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அரைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கருவடலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த கருவாடு எடுத்திருக்கேன். அந்த கருவாட்டோட தலையில நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 டைமாவது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே மண் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு டைம் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுவும் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு இல்லைங்களா, இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது ஃபுல்லாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இதோடய உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மசாலா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை தாளிச்சு எடுத்து வச்சிடலாங்க. அதுக்காக அதே மாதிரி மண் பாத்திரம் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இதுக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோடைய கடுகுளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்குலாம் நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதுவே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த பாத்திரத்துலேயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கருவாட்டு குழம்புல கொஞ்சம் தண்ணி பத்தில் இருந்துச்சு அப்படின்னா பிடிக்குங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் வந்து கெட்டியாக தான் வச்சுருக்கேன், அதனால் தண்ணி இந்த அளவுக்கு மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து அளவாகவே சேர்த்துக்கலாங்க. பத்தலை அப்படின்னா கூட நம்ம லாஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இது லைட்டாக ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம புளித்தண்ணி சேர்க்கணும், அதுக்காக ஃபஸ்ட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம்.
கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கலாங்க. எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் உப்பு எதுவும் சேர்க்கல. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதிக நேரம் விட தேவையில்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 2-3 நிமிஷம் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான கலர்ஃபுல்லான நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த கருவாட்டு குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.